ஹாய் எவ்ரிவன், நான் சூர்யா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, யாரெல்லாம் வந்து அன்னோன் ஸ்பீட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம வந்து எக்ஸாம் ஒரு ஸ்பீட் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நோன் வேர்ட்ஸ் வரும், அன்னோன் வேர்ட்ஸ் வரும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எக்ஸாம் நர்வஸும் இருக்கும், கரெக்டாக? ஸோ இதெல்லாம் டேக்கிள் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். இப்போ யாரெல்லாம் வந்து அன்னோன் ஸ்பீடு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் புக் ஸ்பீடு புக்கில் ஆல்ரெடி ஒரு 30 வருஷமாக 40 வருஷமாக கொடுத்துருக்க அந்த ஸ்பீடை, அந்த ஸ்பீடில் யாருக்கெல்லாம் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாக, விச் மீன்ஸ் ஒரு 10 மிஸ்டேக் மேலே போகக்கூடாது. அந்த 10 மிஸ்டேக்கு யாரெல்லாம் வருதோ அவங்க மட்டும்தான் அன்னோன் ஸ்பீடுக்கு வந்து போகணுமே. அப்படி இல்லை நான் வந்து அன்னோன் ஸ்பீடுக்கு போவீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக எவ்வளோ மிஸ்டேக்ஸ் வரும்னா 60-70 மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு அன்னோன் ஸ்பீடு எழுதுறோம் அப்படின்னா அதில் குறைஞ்சது ஒரு 20-30 வார்த்தை வந்து நம்மளுக்கு வந்து தெரியாத வார்த்தைகள் தான் வரும். ஒரு புது ஸ்பீடு எழுதுறோம் அப்படின்னா தென் நம்மளுக்கு நர்வஸ்லேயே வந்து என்ன பண்ணிடுவோம்னா ஒரு 10 மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஸோ டோட்டலாக ஒரு 40 மிஸ்டேக் பண்ணிடுவோம். நான் ஆல்ரெடி புக் ஸ்பீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30, 20, 25, 35, 40 இவ்வளோ மிஸ்டேக்ஸ் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் அன்னோன் ஸ்பீடு போகிறப்ப இதே மிஸ்டேக்ஸை நீங்கள் அங்கேயும் பண்ணுவீங்க. அப்படி பண்ணுறப்ப ஆல்ரெடி ஒரு 30 சேர்ந்துச்சு அப்படின்னா 60 மிஸ்டேக்ஸ் வந்து வரும். 70 மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்கன்னா ஃபெயில் தான் ஆவீங்க. சில பேர் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து ஃபெயில் ஆவாங்க. எக்ஸாம்பிள் ரீவேல்யூஷன் போட்டு பார்ப்பாங்க, 65 மிஸ்டேக் இருக்கும். நம்மளுக்கு அலௌடு மிஸ்டேக் எத்தனை அப்படின்னா 55 மிஸ்டேக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து அலௌடு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம நோன் மிஸ்டேக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 30 மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த 30 மிஸ்டேக்ஸ் தான் என்ன பண்ணணும்னா கம்மி பண்ணணும். அதை வந்து ஒரு 10, 5 அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அன்னோன் வேர்ட்ஸ் வந்தாலும் என்ன பண்ணிடலான்னா அதை வந்து ஒமிட் பண்ணலாம், புரியுதா? தென் எக்ஸாம் நர்வஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனால் வர மிஸ்டேக்ஸும் என்ன பண்ண முடியும்னா நம்மளால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ அன்னோன் வேர்ட்ஸ் ஒரு 20, எக்ஸாம் நர்வஸில் ஒரு 10, 30 மிஸ்டேக்ஸு. நீங்கள் யார் ஒரு அன்னோன் ஸ்பீடு எழுதுனாலும் கண்டிப்பாக எவ்வளோ மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்னா 30 மிஸ்டேக்ஸ் வரும். நம்ம எக்ஸ்ட்ரா புக்கில் இருக்க வேர்டு புக்கில் இருக்க ஸ்பீடில் ஒரு 30 மிஸ்டேக் பண்ணுறதால அது அன்னோன் ஸ்பீடு கூட அப்படியே சேர்ந்து ஜாயின் ஆகி ஆட் ஆகி நம்மளுக்கு எவ்வளோ மிஸ்டேக்ஸ் வந்துடுதுன்னா எக்ஸாமில் 60, 70, 100 இவ்வளோ மிஸ்டேக்ஸ் வருது. ஸோ ஒரு அன்னோன் ஸ்பீடு நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னாலே நீங்கள் புக் ஸ்பீடில் இருக்கிற ஒரு ஸ்பீடும் நான் கரெக்டாக ஸ்ட்ரோக் போட்டு கரெக்டாக வந்து நான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி எனக்கு 10 மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அன்னோன் ஸ்பீடுக்கு வந்து போகணும். இல்லை இது இந்த ப்ராசஸ் பண்ணாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா அன்னோன் ஸ்பீடில் வந்து அடி வாங்குவீங்க. நம்மளுக்கு வந்து கஷ்டமாயிரும், நம்மளுக்கு வந்து டிமோட்டிவேட் ஆயிரும், என்னடா இது இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணோம் இந்த மாதிரி வந்து ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம என்ன பண்ணிக்கும் அப்படின்னா டிமோட்டிவேட் வந்து பண்ணிக்கும். ஸோ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அன்னோன் ஸ்பீடு போகிறவங்க புக் ஸ்பீடில் நான் வந்து தரவாக இருக்கேன், புக் ஸ்பீடில் நான் எந்த டெஸ்ட்டு வச்சாலும் கரெக்டாக ஸ்ட்ரோக் போட்டு 10 மிஸ்டேக்கு கம்மியாக தான் எனக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்றவங்க மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அன்னோன் ஸ்பீடு வந்து போகணும். அப்படி போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து கம்மியாகும். இல்லை அப்படின்னா இது எல்லாமே சேர்ந்து நோன்ஸ் மிஸ்டேக்ஸு, அன்னோன் மிஸ்டேக்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸாம் நர்வஸு, இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு 80, 90, 100 மிஸ்டேக்ஸ் வந்துடும். நம்ம நினச்ச மாதிரி வந்து ரிசல்ட் எடுக்க முடியாது. ஸோ இதை தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிஸ்டேக்ஸை வந்து நோட் பண்ணி அதை தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி அதை எப்படி வந்து கம்மி பண்ணலாம் இதை வந்து திங்க் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோவில் நான் நோன் மிஸ்டேக்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது, நம்ம புக்கில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து நோன் வேர்ட்ஸ் தான், புக்கில் இருக்கிற ஃபேஸஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து நோன் ஃப்ரேசஸ் தான், ஓகேவா? அதில் பண்ணுற மிஸ்டேக்ஸை தான் நான் வந்து நோன் மிஸ்டேக்ஸ்னு வந்து சொல்லியிருக்கேன். அன்னோன் மிஸ்டேக்ஸ்ன்னு நான் ரெஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா, அன்னோன் வேர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வெளியிலேருந்து வருது பார்த்தீங்களா, அந்த வேர்டு தான் நான் வந்து அன்னோன் வேர்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணுறேன். அதில் பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான் நான் வந்து அன்னோன் மிஸ்டேக்ஸ்னு மென்ஷன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இது ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினச்சேன். ஓகே, தேங்க்யூ.